அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த எம்ஃபில் படிப்பு அப்படிங்கிறது செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா பல்கலைக்கழகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எம்ஃபில் படிப்பை நீக்கிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த இப்போ கடைசியாக வந்துட்டு வச்சு, அதாவது மாணவர்கள் வந்து போராட்டம் செய்கிறனால என்ன செய்கிறாங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து சரி அந்த படிப்பை முடிச்சுட்டு போகட்டும், அடுத்த வருஷம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி வந்துட்டு ஏற்கனவே எம்ஃபில் படிப்பு வேணான்னு சொல்லிடுச்சு. எம்எஸ்சி முடித்தோன்னா டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம், இந்த எம்ஃபில்ன்ற ஆய்வியல் நிறைஞர் அப்படின்ற ஒரு படிப்பு வேண்டாம் அப்படின்னு யூஜிசியை ரெக்கமெண்ட் பண்ணுது. இதனால் ஒரு யூஸும் இல்லை, டேரெக்டாக அவங்க வந்து ரிசர்ச்சே படிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இன்னொன்று, நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒரு டிகிரியே 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. 4th இயர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக பிஹெச்டி போகலாம் அப்படின்ற மாதிரி புதிய கல்விக் கொள்கையை சொல்லுது. சரி, இதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து காரைக்குடி பல்கலைக்கழகத்தின் முன்பாக போராட்டம் நடத்தி இருக்கின்றனர். அந்த போராட்டத்தின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செஞ்சோன்னா, அதாவது எம்ஃபில் படிப்பு வந்துட்டு இன்சென்டிவ்க்காக படிச்சிருக்காங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள். அதாவது இப்போ படிப்பை நம்ம சேர்க்க சேர்க்க என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்கும்போது அவங்களோட சம்பளத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க இல்லைங்களா. ஸோ அதற்காக படிச்சிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படித்த எம்ஃபில் படிப்பு செல்லாது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, 2016, 2017, 2018 ஆண்டுகளில் கோடைக்கால தொடர் படிப்பாக எம்ஃபில் பயிற்றுவிக்கப்பட்டது. இப்படிப்பை மாநிலம் முழுதும் இருந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் 2617 ஆசிரியர்கள் படித்து பட்டம் பெற்றனர். பட்டம் பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் சான்றுகளை பள்ளிக் கல்வித்துறையினர் சமர்ப்பித்து உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு பெற்று வந்தனர். ஆனால் அந்த எம்பில் படிப்பை உயர்கல்வித்துறை ஏற்காததால் ஊக்க ஊதியம் பெற்ற ஆசிரியரிடமிருந்து பணத்தை பிடித்தம் செய்ய தணிக்கைத்துறை அறிவுறுத்தியது. இது தொடர்பான வழக்கிலும் உயர்நீதிமன்றமும் எம்பில் படிப்பை ஏற்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள் எம்பில் பட்டங்களுடன் நேற்று காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகையில், பல்கலைக்கழகம் சார்பில் நீதிமன்றத்தில் உரிய விளக்கம் அளிக்காததால் எம்பில் பட்டம் செல்லாது என தீர்ப்பு வந்துள்ளது. இதனால் ஊக்க ஊதிய உயர்வையும் திரும்ப செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் பல்கலைக்கழகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி, பதிவாளர் ராஜமோகன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றம் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து அந்த கூட்டம் கலைந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயம் வந்து புதுசு புதுசாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு படிப்புலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் டீச்சர்ஸோட நிலமை. இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன புதுசாக வருதோ அது எல்லாத்தையும் கற்றுக்கணும். அட் த சேம் டைம் பழச எல்லாத்தையும் ஒதுக்கவும் கற்றுக்கணும். அதிலிருந்து நமக்கு என்னென்னா, ஒரு படிப்பினையாக தினம் தினம் வந்து ஒரு இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. வணக்கம். மீண்டும் அடுத்து ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.